டம்மி ஜோக்கர் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டுலாவுக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேர் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்படியே போயிட்டே இருக்கேன். டைரக்டர் ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ ராம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஆலன் பிரகாஷ், அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டாக குத்து பாட்டாக போட்டிருக்காரு கரெக்டாக இந்த படத்துக்கு. ஏன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுசரித்து அந்த பாட்டை போட்டிருக்காரு. ப்ரொடியூசர் பேசும்போது வீட்டுக்கு தெரியாமல் வயசுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை தெரியாமல் கோயம்புத்தூர்காரங்க எல்லாத்துக்குமே அது அப்படித்தான். நான் ஒவ்வொரு தடையும் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துடுவேன், அப்புறம் என்னை பிடிச்சி பிடிச்சி கொண்டு போவாங்க அங்கே. அப்புறம் சில நேரங்கள நானே சோத்துக்கு வழி இல்லாமல் லாட்டி அடித்து ஒன்று நொந்து நூலாகி அப்புறம் நானாக திரும்பி போயிருக்கேன். ஆனாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராட்டமாகவே வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே முதல் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாலே நடிக்கிறதுக்கு முன்னால் வந்து யாராவது ஒருத்தரை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட் நடிக்கிறது அப்படின்னா யாராவது ஒருத்தர் மாதிரி சிவாஜி சார் மாதிரி இல்லை வேறு யாராவது மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வச்சு தான் நடிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கே நாடக இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது 8th படிக்கும்போது நாடக கிளப்பில் அன்றைக்கி தான் நாடக கிளப் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ யார் யாரெல்லாம் நாடக கிளப்பில் சார் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்கன்னு ஸ்கூலில் கேட்ட பண்ணி நான் முதலாளை கையிட்டுருக்கிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. வந்தப்போ போய் அங்கே நிற்கும்போது வாத்தியார் கேட்குறாரு, யார் யார் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் இந்த வல்லவனுக்கு வல்லவன் படம் வந்திருந்தது மாடர்ன் தேட்டர்ஸ். அதில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் சாவித்திரி அம்மா அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, பாரடி கண்ணை கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த பாரடி கண்ணை கொஞ்சங்கிறத நின்றுட்டு ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஆடி பாடி காமிச்சேன். எனக்கு அடுத்தது பின்னால் வந்த ஒரு அவன் நடிக்க தெரியுமா, அதுதான் ரொம்ப காமெடி. என்னென்னா வந்து நடிக்க தெரியும்னு சரி என்ன நடி எது வேணும் நடி அப்படின்னா புஸ்தகத்தை பார்த்து சரி புஸ்தகத்தில் இருக்கிற நாடகத்தை பார்த்து நடிக்க போகிறோம் போல இருக்கு சரி நடிப்போம் அப்படின்னாங்க. எல்லாம் ரொம்ப ஆவலாக இருந்தால் வந்து புஸ்தகத்தை எடுத்து வச்சான். எடுத்து வச்சுட்டு சீதா கண்ணே லவா குசா அப்படின்னு ஆரம்பித்தான். சீதாங்கிறதுனா சீதா பேசுகிறாங்க, அதனால் சீதான்னு போட்டு டாட் போட்டிருக்கோம், அது கூட தெரியாம சீதா கண்ணே லவா குசா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னே. ஸோ நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்த ஒழிய காமன் சென்ஸ் இவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரிலாம் நாடகத்தில் நடிக்க வரும்போது அவ்வளவு காமெடி நடக்கும். அப்புறம் ஊரில் எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, என்னென்ன எப்போ பாரு சினிமா பற்றி பேசிட்டு இருக்கிற நீ, என்ன நீ என்ன சாதிப்ப சும்மா எப்போ பாரு சினிமா பற்றி அதை பற்றி இதை பற்றியே பேசிட்டு இருக்க, ஒரு நாடகம் கூட உன்னால் போட முடியல, இது வரைக்கும் ஒரு நாடகம் போட்டியா நீ அப்படின்னா. இல்லை இப்போ ஸ்கூலில் ஏதோ வாத்தியார் சொல்லி கொடுத்து நடிச்சிருப்பேன், இங்கே ஏதாவது நீ நாடகம் போட்டியா அப்படின்னா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸின் விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டேன். ஆனால் அந்த போஸ்ட் படிக்கிறவங்க கூட எம்ஆர் எக்ஸின் விஜயம் இப்படி தான் படித்தார் வழியும் மிஸ்டர் எக்ஸின் விஜயனே இருக்கும். அப்புறம் தமிழில் எழுதுனேன் மிஸ்டர் எக்ஸின் விஜயம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் படித்தானுங்க. அதில் அதே மாதிரி தான் அந்த நாடகத்தில் பெரிய ஸ்டேஜ் ஏகப்பட்ட காமெடி. அதில் அந்த ஒரு நாடகம் தான் போட்டது, அந்த ஒரு நாடகத்தில் அவ்வளோ காமெடி. அப்போல்லாம் வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பழைய படங்கள் பார்த்து தெரியும். ஆப்ட் ஹவுஸில் தான் போட்டிருப்பாங்க இன்ஸ்பெக்டர், நல்லா கஞ்சி போட்டு நல்லா முறுக்கமாக அது வந்து இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டு ரொம்ப வீரமாக நடிக்கிற ஆள், நல்லா ரிகர்சல்லாம் பிரமாதமாக பண்ணார். ஸ்டேஜில் வந்து நாடக தண்ணிக்கு வந்து முன்னால் தானே மைக் வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் உயரமான மேடையாக போச்சு. இவர் பாட்டு நேரம் வந்து பைக்கு பிடிச்சி ஏதோ நான் யார் தெரியுமா அப்படின்னா உடனே கீழே இருந்து ஒருத்தர் உள்ள சட்டி தெரியுது அப்படின்னா அதில் ஓடணும் வந்து அவன் பின்னால். அதுக்கப்புறம் நான் முன்னால் போய் பேசுகிறேன்னா போகவே மாட்டேன் கடைசி வரைக்கும். அவன் அந்த லாஸ்ட் இருந்துகிட்டே பேசுகிறான வழியை முன்னால் போகவே மாட்டேன்ட்டான். அப்புறம் அவன் பேசுகிறது ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி நாடகத்தில் நடித்தது வந்து நான் டைரக்ஷன் பண்ண கதை வசனம் எழுதி நம்ம
இறந்து போயிட்டார் விஸ்வம், ஆர்பி விஸ்வம். என்கிட்ட ஒரு அசிஸ்டண்டாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் படங்கள்லாம் கூட டைரக்ட் பண்ணார். கடைசியில் என்னென்னா அவர் தான் ஹீரோ, அவர் வில்லன் மாதிரியே வந்துட்டுருப்பார். கடைசியில் வந்து லாஸ்ட்டு சீன் டைலாக் பேசும்போது வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அவங்க மேலே இருக்கிற களங்கத்தை தீர்த்து தான் நான் வந்துட ஒழிய இத்தனை நாள் அவங்ககிட்ட காசு பிடிக்கிற மாதிரி இருந்ததுலாம் வந்து சும்மா ஒரு நாடகம் தான், எனக்கு உங்கள் காசு தேவையில்லை, எங்கள் அம்மாவோட பேர் அந்த களங்கத்தை நான் தொலைச்சிட்டு இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸை பிரித்து அப்படி டபால்னு வீசுவார். நாங்கள் எல்லா பக்கம் ஃபேன்கள்லாம் போட்டு வச்சுருந்தோம், ஏன்னா அது காற்றுல அப்படி நல்லா அப்படி பறக்கமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரிஜினலாக நோட்டு மாதிரியே வேறு அடித்து வச்சுருந்தோம்னா அது அப்படி பறக்க ஆரம்பிச்சுன்னு ஒவ்வொருத்தனா ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிட்டான். சைடில் இருந்து ஒவ்வொரு நோட்டாக இவர் இங்கே ஃப்ரீசில் நிற்க வேண்டிய ஆள் விஸ்வம் டை உருட்டி உதச்சிடும் டை அப்படின்னு நான் மைக்கில் கேட்குறது கெட்ட வார்த்தையிலாம் திட்டுறாரு அவன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு நாடகனால ஒரு நாடகம் காமெடியாக போட்டு அதுக்கப்புறம் இனிமேல் நாடகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டான். எனக்கு இதில் என்ன ஒரே அவர் ஆச்சரியம்னா இத்தனை பேர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்டினுடைய இது இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி கதை எழுதுகிறாங்க, எப்படி கதை எழுதி எப்படி சீன் பண்ணி எப்படி டைரக்ஷன் பண்ணாங்கிறது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பான ரஜினிமார் இருக்காருன்னா ரஜினிமார் அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி இருக்க ஆளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், விஜயகாந்த் மாதிரினா அவருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் வடிவேலாம் கரெக்டாக அந்தந்த இது டிஆர் இதில் அதெல்லாம் கரெக்டாக அப்படி இருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எப்படி டைலாக் எழுதுனாங்க என்னங்கிறது எனக்கு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி எனக்கும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி ஆதவன் அவங்க ஹீரோயின் பேசினப்ப சொன்னாங்க வார்த்தை மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு மக்கள்னு எனக்கே புதுசாக இருந்தது. அதான் இப்படியெல்லாம் யோசிச்சு மக்களை பற்றி சொல்லுவோம், ஜனங்கள் இருக்கிறது தான் நம்ம ஜனங்களை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாதா பிதா குரு தெய்வம் அப்புறம் மக்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்தோடனே நான் கவனித்தேன் யார் ராஜ்கிரன்னு வந்திருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இல்லை இங்கே ஒரு சிலோன் காரர் அப்படின்னு அவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு ஐ அம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிலோனில் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் நம்ம ஜாக்வார் மாஸ்டர் சொன்னாப்புல இல்லை இல்லை அவர் பெரிய நானே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் படமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி தமிழில் விட்டாங்கன்னு தெரியல, எப்படியாவது பிடிச்சி போட்டிருக்குன்னு தன்னாலில் பெட்டர் லேட் தென் எவர். அதனால் அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் பேசும்போது அந்த துணி அந்த பேசுகிற விதம் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக பேசினாப்புல. ஏன்னா சில பேர்த்துக்கு சில வாய்ஸ் தான் ரொம்ப இது. அமிதாப் பச்சன் சாருக்கெல்லாம் வந்து அவருடைய வாய்ஸுக்காகவே வந்து உட்காந்து அந்த ரெக்கார்டுகளை போட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க, அந்த அளவு பேசுவார். அவர் நடிக்கும்போது அதே மாதிரி வந்து நான் அவர் படம் டைரக்ட் பண்ணேன், ஒரு ரீல் எடுத்து ரெண்டு ரோல் இல்லையா அப்பாவும் பையனும் கைதின் டைரி தான் ஹிந்தியில் பண்ணது, அதை நான் டைரக்ட் பண்ணேன். அப்போது டப்பிங் பேச வந்தப்போ ஒரு சீனில் ஒரு சில ரோலில் ஒரு ரீலில் வந்து அப்பாவும் பேசுகிற சீன் இருக்கும் பையனும் பேசுகிற சீன் இருக்கும், அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார். முதல்ல ஃபுல் பிக்சருக்கு பையனுக்கு நான் பேசிடுறேன், சன் ரோலுக்கு பேசிடுறேன், இல்லைன்னா அப்பா ரோலுக்கு மொத்தமாக பேசிடுறேன், இதே அதையும் மிக்ஸ் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சன் இது பூரா முடித்தார். அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் கேரக்டர் பண்ணார், அது வந்து அவர் எனக்கு அவருக்கும் பெருமாமா பேர் வாங்கி கொடுத்தது. எனக்கும் அந்த படம் இந்தியில் இன்றைக்கும் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அவருடைய 10 படங்களில் ஒன்று சொல்லுன்னா ஆக்ரி ரஸ்தா பாக்யராஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி அது 30 வருஷம் ஆச்சு 31 வருஷம் ஆச்சு 32 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் இந்த ட்விட்டர் அது இதுலெலாம் போடுவார். இது வந்து என் சன்னு தான் பார்த்துட்டு வந்து டாடி இப்படி அமித்ஜி வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணேன், எனக்கு தெரியாதுடா நீயே என் பேர் நடிச்சு விடு அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன்லேயே தகராறு, ஏதோ எடுத்து பேச முடியும் அவ்வளோதான் பண்ண முடியுமே வழிய சில பேர் இப்படி 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 வச்சுக்கிட்டே ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்றைக்கி மாஸ்டர் பேசும்போது அவருக்கு அடுத்து சம்மன் வருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஒரு டைலாக் அடித்தார், எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க பொம்பளையிலே ரோட்டில் தண்ணி அடிக்கிறாங்கன்னு ஆரம்பித்தார். பெண்களுக்குன்னு தனியாக பாருங்க, ஏன் நீங்கள் மறுபடியும் எனக்கு இன்னொரு சம்மன் வர வச்சுக்கோங்க, பின்னால் இருந்து இப்படி சம்மன் கொடுத்துருக்கேன் நான் அதை நம்பி நான் பேசி
இன்னொரு தடவை வாங்க அப்படின்ட்டாங்கண்ணா. ஆனால் அங்கே கூப்பிட்டாங்க, கூப்பிட்டது என்னன்னா வேற ஆந்திராலேருந்துலாம் வந்துட்டு இல்லை பாட்டு, இங்கே இருக்கவங்கலாம் ஒன்றும் சொல்லலை, எல்லோரும் இங்கே இங்கே தான் பேசுனது, இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தப்பாக தெரியல, ஆனால் இங்கிருந்து யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. ஆண்கள் அங்கே பண்ணது தப்பு தான் ஆனால் இல்லைன்னு சொல்லல, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கலாமே, நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் நீங்களும் ஒரு காரணமாகிட்டீங்களே அப்படின்னா, நீங்கள் தான் காரணம்னு பெண்களை சொல்லிட்டார் பாக்யராஜ்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. அங்கே ஃபுல் பேஜில் வந்து அடுத்த நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபுல் பேஜ் உங்களை பற்றி வந்திருக்கேன்னா இன்னும் அந்தளவுக்கு நான் என்ன பேசினா ஒன்று தெரியட்டேன். அப்புறம் ஃபுல் பேஜில் நீங்கள் பேசுனது வந்திருக்கு, ஏதோ பெண்களை பற்றி பேசுனீங்களாமான்னு அப்புறம் பார்த்து உடனே சம்மனும் வந்துருச்சு. அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் போய் ஆனால் கூப்பிட்டவங்க வந்து ரொம்ப மரியாதையோடு வணக்கம் சொல்லி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் எடுத்த படமே பாதும் அது அதுலேயே பாருங்க, எந்த படமாவது நான் வந்து லேடிஸை போட்டால் தான் நான் எடுத்துருக்கேன், அப்படியே வேறு மாதிரி நான் எடுத்ததில்லை, என் கேரக்டரை விட லேடிஸ் கேரக்டர் வந்து இன்னும் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். அப்புறம் நமக்கு ஆணாதிக்கம் அவங்கிறதுலாம் கிடையாது, அப்படி இருந்தால் சரிதான் என்ன முடி பிடிச்சிட்டு அந்த ஆட்டம் அவனு இருங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது, நான் சொன்னதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தெரியும் அதனால், ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணல, சில பேர் வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன் அப்படி வருத்தப்பட்டிருந்தாலும் நானும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், யாராவது சில பேர் அப்படி பண்ணியிருந்தாங்க, ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு கூட ஒரு சங்கடம் வருது அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் எடுக்கிற படங்கள் ஏன்னா அந்த மீட்டிங்லேயே இப்போ வந்து வேறு ரெண்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டான், கற்பை பற்றி ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் இதாக இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே பண்ணிட்டேன். அதில் வேறு பத்தாவதுக்கு வேறு அந்த லாஸ்ட் பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சுன்னு ஆரம்பிச்சிட்டேன், எங்கள் யங்ஸ்டர் உட்காந்துருந்தாங்க, அதனால் அவங்க அங்கங்கே கை தட்டி ஏதோ ஒன்று சொல்லும் போதெல்லாம் அவங்க கை தட்டுனது என்ன ஆகிப்போச்சுன்னு தப்பாகி போச்சு. பிரபாவ காலியை பண்ணிருக்காரு என்ன மாதிரியே, நீங்கள் காலி பின்னாடி நான், இவர் வந்து என்னை விட நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஸோ சில நேரங்களில் அதை காப்பாற்றி விட்டுறாரு, எனக்கு சரியாக வராத வந்து இவர் கொஞ்சம் நல்லா ஆடி, நானே சில மேடைகள் எல்லாம் வெளியூரில் எல்லாம் ஸ்டேஜில் போனப்போ வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்துருக்கும் போதே இவர் டான்ஸ் ஆட சொல்லி ஏதாவது பாட்டுக்கு ஆட சொல்லி சொல்லி இவரும் பிரபா இங்கே அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க, நானே ரசித்து பார்ப்பேன், நான் எனக்கு சரியாக வராததெல்லாம் சிலது கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்வை அப்படிங்கிறது பார்க்கும்போதே அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த படத்தில் எல்லாருமே வந்து மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரியே அந்த கெட்டப்பில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இதுக்காகவே ஜனங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஜனங்களுக்கு க்யூரியாசிட்டி வரும், அதனால் அதனாலேயே படம் ஓடிடும். அதனால் ராம் உங்களை யாரும் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டாங்க, இந்த படத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால ஊரில் ஒரு மரியாதை தான் வரும், ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் தப்பாக தான் சொல்லுவாங்க, அப்புறம் ஆரம்பித்து எப்படியோ அடிச்சு கிடிச்சு நீச்சல் அடித்து வந்துட்டோம்னு சொன்னோம்னா அப்புறம் எல்லாருமே எனக்கு அப்போவே தெரியும் நான் நினச்சேன், அதனால் அப்போவே தெரியும்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க ரெடி ஆகிடுவாங்க, அதனால் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக ஓடணும். ராம்நாத் சார் மாதிரி தான் சொல்கிறாரு சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொல்லும்போது ரொம்ப ஆதகமாக சொல்லிட்டு இருக்காரு, கஷ்டமாக இருந்தது மனசு, என்னென்னா தேட்டர் கலெக்ஷன்கள் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சினிமாவினுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துகிட்ருக்கு. ஜாக்குவார் தங்கம் கூட வருத்தப்பட்டார், இது என்னென்னா இந்த தொழில் நல்ல தொழில் அப்படிங்கிறதுல அவர் ஆணித்தரமாக இருக்கார், ஆனால் அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பார் எல்லா மேடையிலையும் இன்னும் சொல்லுவார், அவருடைய ஆதங்கிறது இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி மட்டும் வேண்டாமே அப்படிம்பார். எப்படி சினிமாவில் அது இல்லாமல் இருக்கும்னு எனக்கு தெரியல, ஏன்னா ரியலாக இருக்கிறவங்களாம் சினிமாவில் என்ன இருக்கோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் சினிமாவில் கதையை எழுதுவோம், கதையை எழுதுறதுல அதுலேயும் 1% 2% அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர் வரும், அப்போ அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படியாக வந்து பாட்டு பாடுவாங்க, ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பாட்டெலாம் வச்சு, ஆனால் அவங்க கிட்ட போட்டிருக்கிறதுக்காவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் பரவாயில்ல, ஆனால் சகட்டு மேனிக்கு எல்லாருக்கிட்டமும் போட்டு எல்லாருமே பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. சரி டைரக்டர் வேறு வழி இல்லை, கமர்ஷியல் சாங் அப்படிங்கிறாங்க எல்லாரும் தான் அப்படியா. ஸோ எல்லோரும் நல்லபடியாக அவங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ரெகனேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.
கண்டிப்பாக படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போல்லாம் வந்து படம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு வாரம் ஓடிட்டாலே சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. நடுவில் பாருங்கள் இப்போ அசுரன் அந்த படமெல்லாம் வந்து கைதி இதெல்லாம் வந்து 50வது நாள் 75வது நாள் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ தான் பழைய பொசிஷனில் வந்து சினிமாவை பார்க்குற மாதிரி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் கூட ஒரு இவங்க ஜி தமிழ் இருக்க அதில் வந்து அந்த டெபு டைரக்டர்ஸ் புது டைரக்டர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து என்னை வந்து ஆனர் பண்ணி அவங்களுக்கு ஷீல்டு கொடுக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்போ நான் போனேன். என் நல்ல இந்த 2019 வந்து நல்ல நல்ல படங்கள் வந்துருக்கு, எத்தனையோ படங்கள், கனா படம், அப்புறம் கோமாளி அந்த படம், இன்னும் அந்த கைதி வந்து எடுத்ததுவாக இருக்கு. எதையுமே நம்பாமல் அவர் கைதி படத்துக்கு வந்து ஒரு ஹீரோயின் வேணும்னு அவர் நினைக்கல, அதெல்லாம் இல்லாமையே சாங் வேணும்னு நினைக்கல. அவரும் நம்ம கோயம்புத்தூர் தான் கிணத்துக்கிட்டு எவ்வளோ கட்சோட வந்து ஜனங்களை நம்பி எடுத்து அந்த படத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோமாளி எடுத்தது அந்த பையனும் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸோடு பண்ணியிருந்தா அந்த பையன் அடுத்து என்ன படம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த சர்க்கஸ்னு ஒன்று வந்தது, மகந்தி சர்க்கஸ், அதெல்லாம் வித்தியாசமான களங்கள். அதனால் 2019 வந்து நிறைய படங்கள், புதுமுக டைரக்டர்கள் நிறைய பேர், நல்ல நல்ல டைரக்டர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் சினிமா கொஞ்சம் சுபிச்சமாக தான் இருக்குது. ஆனால் சினிமாவில் வந்து என்னென்ன இந்த விநியோகம் அப்படிங்கிறது, இந்த தேட்டரு, இந்த ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ பாரு டிஜிட்டலை பற்றி பேசிட்டுருந்தார் அவர் இல்லை, அது வந்து அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா எப்படி இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது. அதனால் தடங்கள் இருந்தாலும் எதிர்த்து நீச்சல் போட்டு தான், அதனால் சினிமா வந்து என்றைக்கும் அழியாது, சினிமா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதில் வர்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கும் ஜனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன இன்றைக்கி ஒரு விஞ்ஞான சாதனங்கள் நிறையா வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் வராமல் வந்து ஏன்னா அவ்வளோ செலவாகுது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு தேட்டருக்கு வர்றது கூட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் அந்த கலெக்ஷன் வந்து அது எந்த அளவு கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரே வாரத்தில் வந்து அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போடும்போது எந்த அளவுக்கு ஜனங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அதனால் அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் ஜனங்கள் வந்து வரணும். இந்த படமும் வந்து 25வது நாள் 50வது நாள்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி போஸ்ட் கம்மியான இடங்களில் போட்டால் கூட போது நல்ல தேட்டராக உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கும் 25வது நாள் 50வது நாள் தான் நீங்கள் போஸ்ட் அடிக்கிறது அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும். ஏன்னா ஜனங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸோ என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்காக நான் ஒரு 5 நபர்கள் முக்கியமான நபர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அது யார் அப்படின்னா, சின்ன வயசு நம்ம ஸ்கூல் போகும்போதெல்லாம் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, லைஃப்பில் நம்ம யாரை வேணாலும் மறக்கலாம் ஆனால் இந்த 5 பேரும் மறக்கவே கூடாதுன்னு. மாதா, பிதா, குரு, தெய்வ, மக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் பெரிய நன்றி சொல்லி ஆகணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தையை நம்பி இந்த ஃபீல்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டாக கூட இருக்கிறவங்களுக்கு, அந்த அது மட்டுமே இல்லாமல் ஒரு பேரண்ட்ஸாக என்னை சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சராகவும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷூட்டிங் போனோம் அப்படின்னா ஒரு சீன் நடக்குது, கட் சொன்ன அடுத்த நிமிஷமே என் கண்ணு ரெண்டும் அவங்கள தான் தேடும். பார்த்து கேட்பேன், இந்த சீன் ஓகேவா, நல்லா பண்ணியிருக்கேனா, இதில் என்ன நல்லா பெஸ்ட்டாக பண்ணுமா அப்படின்னு. அவங்க ரியாக்ஷன்லேயே சொல்லுவாங்க, கஞ்சாடியிலே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். நாங்கள் கஞ்சாடியிலே பேசுகிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் கதிர் சார் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு ஃபஸ்ட் நாள்லேருந்து. என்ன இந்த பொண்ணுக்கு நட்டுகீது கல்ண்டுச்சா, கட் சொன்னதுக்கப்புறமா ஆக்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் கடைசி நாள் தான் அவரே கண்டுபிடிச்சார், ஓ ரெண்டு பேரும் கஞ்சாடியில் தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சொல்லியாச்சு. என்னோடய சகோதரனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லி ஆகணும். தென் குரு தெய்வமாக இருக்கவங்க இந்த படத்தில் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் கல்யாண் சார். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு சிற்பி செதுக்கிற, டம்மி ஜோக்கர்ன்ற சிற்பி செதுக்கிற ஒரு சுத்தியாகவும் உழியாகவும் இருந்து இந்த படத்தை நல்லபடியாக செதுக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போது வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, ரெண்டு ஆர்டிஸ்ட் இல்லை, 20க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஹைலைட்டாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்க தமிழ் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் போது நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, உங்ககிட்ட என்ன திறமையெல்லாம் இருக்கும் காமி அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்லை 20க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ரொடியூசர், ஐம் சாரி, ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்களோட கனவு நிறைவேறதுக்கு ஒரு பெரிய காரணம் அவர் மட்டும்தான். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சார்,
இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ப்ரொடியூசர் பார்த்ததில்ல, இனிமேலும் பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ ப்ரொடியூசருக்கும் ஒரு பெரிய நன்றி. தென் என்னோடய கோ ஆர்டிஸ்ட், கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும், நீங்கள் இருந்தால் மட்டும்தான் எங்களோட முயற்சியெல்லாம் வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய். மேடையிலும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ரெண்டு விஷயம். ஒன்னு, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஹீரோ வந்திருக்காரு அவருடைய துணைவியோட. அவருக்கு மனைவி துணை ரெண்டும் ஒண்ணு தான் நினைக்கிறேன், தப்பா இல்ல. ஏன் தெரியுமா, நான் ஸ்ரீலங்கால பிறந்த 5 வயசு வரைக்கும் அந்த ஊர்ல வளர்ந்தவன். Can you understand? I was born in Sri Lanka, I was brought up in Sri Lanka till I was 5 years old at Badula district, Haliyala. Okay? Then we moved into Tamil Nadu. That's the reason. That's why I was very happy that you are here. மற்றும் மேடையில் இருக்கிறதுல தானு எழுந்து போயிட்டாரு. தானு ஆகட்டும், ஜாகவர்த்தங்க ஆகட்டும், திரு பாக்யராஜ் ஆகட்டும், மூணு பேரும் ஒன்றுமே இல்லாமல் இந்த தொழிலுக்கு வந்தவங்க. தன்னுடைய சொந்த உழைப்பினாலேயே முன்னேற்ற கதிரேசன் அப்படிதான், எனக்கு தெரியாது. கதிரேசன் கதிரேசன் இப்ப அடிக்கடி பிலிம் சேம்பர்லயே மற்ற இடங்கள் என்னோட சண்டை போட்டதுல தான் எனக்கு அவரை தெரியும். நீயா நான் கொடி பிடிச்ச போதும் எனக்கு கதிரேசன் தெரியும், மற்றபடி கதிரேசன் எனக்கு தெரியாது. அதுவும் இப்ப தாடி வச்சிருக்கோம் எனக்கு அடையாளமே தெரியல. ஏதோ படத்துல நடிக்க போறீங்களா இல்லைனான்னு தெரியல. அதனால தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தரும் மெய் ஒருத்த கூலிதரும் இருந்தவங்க இவங்க எல்லாருமே கதிரேசன் உள்பட. அதனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்காங்க. இந்த தொழிலுக்கு ஒரு சாப கேடுங்க. நான் படித்தது ஐ எம் அன் இன்ஜினியர். அந்த என் பக்கத்துலேயே ஒரு இன்ஜினியர் உட்கார்ந்தார். இப்படி படித்ததுனால இந்த தொழிலுக்கு வந்தவங்க தொழிலை விட்டு போகவே முடியாது. ஏன் தெரியுமா, இந்த ஒரு தொழில தான் மக்களுடைய கவலையை போக்குறதுக்காக கலைஞர்கள் நாங்கள் கஷ்டப்படுற ஒரே தொழில் தான். கவலையில் வாய் எடுத்துங்க கலை வரும். இந்த கவலை கலையை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுதும். 3 மணி நேரம் உங்களை உலகத்தை மறக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கவலைப்படுற ஒரே தொழிலுங்க. எங்களுக்கு பணம் காசு முக்கியம் இல்லை. அடிக்கடி புது ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. ஆனா இல்ல, ஒரு 10 பேர் படம் நல்லா இருக்கு சொல்லுங்க, அது போதும் எங்களுக்கு. அப்படிதாங்க நாங்க இருக்கோம் இந்த சினிமா தொழிலை பொறுத்த வரைக்கும். அந்த தொழிலுக்கு நான் வந்திருக்கேன். முதல்ல விஜய் முரளியனை கூப்பிட்ட போது சின்ன படம் எதுவா இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துறது என் பழக்கம். ஏன் தெரியுமா, இன்னைக்கு திரையர்கள் இன்னும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சின்ன படங்கள் தான். ஏன்னா பெரிய படம் வரலாம், 4 வாரம் ஓடும், 5 வாரம் ஓடும், 52 வாரத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்களுக்கு கூட நிற்கிறது இவங்க தான். அதனால நான் எப்போ வந்துடுறது. ஆனால் விஜய் முரளியை நான் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இது என்ன மாதிரி படம்னு கேட்கவே இல்லை. உள்ளே வந்த உடனே பாக்யராஜ் சார் வந்துட்டாரான்னு கேட்டேன். இல்லை, அவர் இன்னும் வரல அப்படின்னு. சரி, நம்ம தான் லேட்டுன்னு நினச்சி நமக்கு பின்னால் லேட்டு இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சந்தோஷத்தோட உள்ளே வந்தால் மேடையில் ஒரு பாக்யராஜ் நின்றுக்கு இருந்தார். தூரத்துல இருந்து பார்க்கல, என்ன கண்பார்வை நல்லாவே இருக்கு. பாக்யராஜ் நினைக்கிறார், கூட பார்த்தா கேப்டன் இருக்காரு, வடிவேல் நின்று இருக்காரு. என்ன இது அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்னார். என்டர்டைன்மெண்ட் இல்லை, அப்புறம் தானு சொன்னார் படமே அதான் அப்படின்னு. அதான் இவங்க எல்லாரையும் நிக்க, எல்லாரையும் ஒரு படத்துல எவனாலையும் படம் எடுக்கவே முடியாது. ஆனா இவங்க எடுத்துட்டாங்க அந்த சந்தோஷத்துக்கு. நான் வந்து சண்டை காட்சிகள் அந்த காலத்துல, இப்ப எல்லாம் நடிகர்களே சண்டை காட்சிகள், இப்ப யங்ஸ்டர்ஸ் பூரா அவங்களே பண்ணிடுறாங்க. அந்த காலத்துல அதுக்குன்னு டூப் போடுறது உண்டு, ஓரளவு ஒரே மாதிரி இருக்கவங்க. அப்படிப்பட்ட மேடை கலைஞர்களே இவ்வளவு தூரம் ஒண்ணு, ஏன்னா ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடக்கும்போது முதல்ல இந்த மேடை கலைஞர்களை கூப்பிட்டு மக்களை கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்றதுக்காக பண்ற தலைவர்கள் வர்றாங்கன்னா, அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்வு கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க. அதுவும் மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணாரு, எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க, மனைவி நீ எவனா சொல்லியிருக்கான. இவர் ஒருத்தர் தான் மனைவிக்குன்னு சொன்னார். ஏன் தெரியுமா, உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா, அதுக்கப்புறம் உன் கூடவே நீ சாகுற வரைக்கும் இருக்கிறது உன் தாரம் தான், அவர்தான். அதனால அவளுக்கும் மரியாதை கொடுத்தாள் இருக்காருன்னா கண்டிப்பாக இவர் நல்ல எண்ணத்தோட வெளியிருக்காரு, பாடியிருக்காரு. அதனால நல்ல எண்ணத்தோட பண்ண எதுவுமே நல்லா நடக்கும். இந்த டீமே அப்படிதான் இருக்கு, நல்லதை நினை நல்லதை செய்ய உனக்கு நல்லதே நடக்கும். அதனால இந்த படம் வித்தியாசமா இருக்கிறதுனால, வித்தியாசமா எதை கொடுத்தாலும் மக்கள் பாக்குறாங்க. அதனால இது கண்டிப்பா ஓடுங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. இங்க மீடியாக்கள் நிறைய இருக்கிறதுனால, கதிரேசன் மாதிரி கரண்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தியேட்டர்கள் இப்ப அழியிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். காரணம் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல அந்த இதில் நீங்கள் படத்தை இப்படி பார்க்கறோட இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அது காரணம், நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி 1 வாரத்தில் நீங்கள் அதை கொடுக்குறீங்க.
இப்படியே கொஞ்ச நாள்ல நாங்க அழிஞ்சு போயிட்டோம், உங்களை பணத்தை வாரி கொடுக்கறது நாங்க தான், மூணே நாள்ல 200 கோடி வசூல் பண்ணிட்டு பேப்பர்ல கொடுக்குறீங்களே, நாங்க இல்லாம டிஜிட்டல் உங்களுக்கு வருமானத்தை பணம். அதனால தயவு பண்ணி சுய கட்டுப்பாடோட, ஏன்னா நாங்க அழிஞ்சிட்டோம்னா கடைசியில் நீங்க அழிஞ்சிருவீங்க, சுய கட்டுப்பாடோட 3 மாசத்துக்கு டிஜிட்டல் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நீங்க எல்லாருமே சுய கட்டுப்பாடு வந்தா தான் எந்த சங்கத்தாலையும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. தனி மனுஷன் கட்டுப்படுத்த நீங்க யாருன்னு கேட்டு விடுவான். அதனால சுய கட்டுப்பாடோட நீங்க எல்லாரும் 3 மாசத்துக்கு தார்மீக உணர்ச்சி இருந்தா தான் தியேட்டர்கள் நாங்க இருப்போம், இல்லைன்னா தியேட்டர்கள் அழிஞ்சிருவோம். ஏன் தெரியுமா, எங்க அப்பா பாட்டன் காலத்துல கட்டின தியேட்டர், முக்காவாசி தியேட்டர் எல்லாம் பிரைம் ப்ராப்பர்ட்டி, அதை வித்துட்டு அதை பேங்க்ல போட்டு அதுக்கு என்ன வட்டி வருதோ அந்த வட்டி கூட இப்ப வரல எங்களுக்கு. அதான் எங்களுடைய நிலைமை. அந்த நிலைமையில இருக்கிறதுனால நீங்க எல்லாம் தயவு பண்ணி நான் ப்ரொடியூசர் கேட்டுக்கிறது எல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு கொடுக்காம இருங்க. அது அடிஷனல் இன்கம் நான் இல்லைன்னு சொல்லல, நான் படம் எடுத்தாலும் அது கொடுப்பேன், ஆனா 3 மாசத்துக்கு அதை கொடுக்காம இருந்தீங்கன்னா தான் நாங்க இருப்போம். நாங்க இருந்தா தான் நாளடைவில் நீங்க இருப்பீங்க. அதனால நீங்களும் இருக்கணும் சுயநலத்தோட, அதை தயவு செஞ்சு கொடுக்காம 3 மாசத்துக்கு இருக்கோன்னு கேட்டுக்கிறேன். மற்றவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க, கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் எனது பிதாமகர் அபிராமி ராமநாதன் சார் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் கலைஞர் பெருமக்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடை நாடகத்திலிருந்துதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகவும் அவரை ஒட்டி வாழ்ந்த அத்துணை பெரிய கலைஞர்கள் எல்லாம் இந்த திரையுலகில் புகழ்பெற்று சகாப்த நாயகனாக விளங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழலில் மேடை கலைஞர்களே இங்கு பெருவாரியாக நடித்திருக்கும் இப்படம் அங்கிங்கனாதபடி எங்கும் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி கிட்டிட வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு குழந்தையை தூங்க வைப்பது ஒரு தாய்க்கு என்ன கடினம் என்பது தெரியும். அதே உலகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் இன்னைக்கு இசையால் கட்டி போட்டு இசையால் உறங்க வைத்த என் கலைத்தாய் இசைத்தாய் இளையராஜா அவர்களை வணங்கி இங்கே வந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், ஐயா பாக்கிய சார் அவர்களுக்கும், அபிராம சார் எல்லாவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்து, போர்வு சார் வினா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் நாயகன், படத்தின் நாயகன் சொல்லப்போனால் இந்த விழாவின் நாயகன் இசை மியூசிக் டைரக்டர் ஆலன் சார் சொன்னோம்னா, இவர் அருமையாக பாடல்களை கொடுத்துருக்கிறார், அருமையான பாடல்களை கொடுத்துருக்கிறார். ரொம்ப நன்றி சார், நல்ல ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு, காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னொரு நன்றி சொன்னால், இந்த படம் ஃபுல்லாக எங்கள் கூடவே ஒர்க் பண்ண, இதுவரைக்கும் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண எடிட்டர் ராம் அவர்களை வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்திற்கு வந்து இவ்வளோ போராட்டங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுடைய தயாரிப்பாளர் திரு எஸ்கே ராம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். ஒரு சின்ன அன்பளிப்பு சார், மிஸ் சார், ஓகே சார், ராம் சார், அது சார் சார் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நான் சினிமாவில் கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு பெருசா உதவி இந்த அளவுக்கு என்னை உயரத்துக்கு கொண்டு வந்த எனது அன்பு அண்ணன் டி எம் சந்திரசேகர் அவர்களுக்கு இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு அபிராமி ராமநாதன் ஐயா, தலைவர் திரையரங்கல் உரிமையாளர் சங்கம்,
திரு கலைப்புலி எஸ் தானு, திரையரங்கு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் மற்றும் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவர் திரு கே பாகியராஜ், நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் பாகியா இதழ் ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு ஜாக்குவார் தங்கம், ஸ்டண்ட் மாஸ்டர் மற்றும் தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு எஸ் கதிரேசன், முன்னாள் செயலாளர் தயாரிப்பாளர் சங்கம் திரு பிஜி பிச்சைமணி, பிஜி பி என்டர்பிரைசஸ் தயாரிப்பாளர் திரு போரூர் ஜே தினகரன், ஸ்ரீ ஹரிஹரன் மூவிஸ் தயாரிப்பாளர். வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதன்பின் இன்றைய நாளின் கதாநாயகன் ஆலன் பிரகாஷ் த மியூசிக் எங்களுக்காக மிக சிறந்தவாறு அவரோட மியூசிக்கை வெளிப்படுத்தி பாடல் ரெண்டு விதமான பாடல் மட்டும்தான் இதில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிட்டுவேஷன் சாங், இன்னொன்று ப்ரொமோ சாங்கு. இந்த சிட்டுவேஷன் சாங்கும் ப்ரொமோ சாங்கும் ஒன்று சரக்கு, இன்னொன்று அஜால் குஜால். இந்த ரெண்டையுமே வந்து மிக சிறப்பாக எங்களுக்கு அதுக்குண்டான பாடலாசிரியர்களை வச்சு சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்குண்டான பாடலாசிரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுகோபால் அண்ட் ஆர்டிஸ்ட் திருஜி ராஜா, ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னணி பாடகராக பார்த்தீங்கன்னா அந்தோணிதாசன் சார் அண்ட் அனிதா அண்ட் ஊதா கலர் ரிப்பன் ஹரிஹர சுதன் அண்ட் முகேஷ் ஆகிய அனைவருமே இந்த பாடலில் வந்து எங்களுக்கு ரசிக்கும்படியாக மக்கள் எங்கேயுமே வந்து நாளைக்கு கோரஸாக கூட சேர்ந்து பாடக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் எழுதி கொடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இரட்டை இயக்குனர், ஒரு உரலுக்குள்ளே ரெண்டு வால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அது மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து காம்போவாக எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ஆர்டிஸ்ட்டும் எல்லோரும் புதுசு மேக்ஸிமம் அவங்கள எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு. அடுத்தது இந்த படத்தினுடைய கேமராமேன் திருப்பதி ஆர் சாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் எடிட்டர் ராம் செலியன் எங்கள் கூட கடைசி வரைக்கும் இருந்து ஒன்று ஒன்று இன்றைக்கி காலையில் இன்றைக்கி மதிய வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம போடக்கூடிய இரண்டு பாட்டுக்கும் ட்ரைலருக்கும் ரெண்டுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்து அல்டிமேட் டைமில் எல்லாத்தையும் ரசிக்கும்படி செஞ்சுருக்காரு. இது நல்லபடியாக மக்களிடம் ரீச் ஆகும். அண்ட் தென் இந்த படம் யார் வேணால் தயாரித்து எடுத்துடலாம். அதுக்கு பின்னே இந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்துறதுக்காக ஒர்க் பண்ண அண்ணன் விஜய முரளி அவர்களும் அண்ட் விஜய் முரளி மற்றொருத்தர் இருக்காரு, சாரி கிளாமர் சத்தி, கிளாமர் சத்யா, சாரிண்ணா. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடிகர்கள் 22 லுக் லைக் டிக்டாக் மற்றும் மேடை கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒன்று போலே ஒரு ஜாட மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்க. இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு கேட்கும்போது டைரக்டர் சொன்னார் இது ஒரு மிகப்பெரிய காமெடி ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு, ரொம்ப த்ரில்லாக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சில கண்டென்ட் மெசேஜ் சொல்லக்கூடியவாரும் இருக்குன்னு சொன்னார். ஆனால் சரி யார் இது ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி நடிகர்களை சொன்னார். என்ன இதான் காமெடியா, என்ன வச்சு காமெடி பண்ணுறக்கா முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை இது கண்டென்ட் அப்படி தான். இல்லை இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா மறைந்த கலைஞர்கள், முன்னாள் கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஐயா, எம்ஜிஆர் சார், நாகேஷ் சார், அண்ட் தென் சந்திரபாபு, இது போன்ற நடிகர்கள் இருக்காங்க. ஓ இதுதான் திகிலா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இதுக்கும் கதை இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் லவ் கான்செப்டில் பார்த்தா சிம்பு, தனுஷ், கார்த்திக் சார், அப்புறம் முருங்காய்னு சொல்ல போனாலே அண்ணன் பாகியராஜ் அவர்கள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடுவார். அந்த இதில் வரிசையில் அவரையும் வச்சு பாகியராஜ் போல உருவம் தோற்றம் கொண்ட ஒருத்தரை நமக்கு படத்தில் வச்சு என்டர்டெயின் கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு பூதம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த பூதம் கேரக்டரு மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா சாமியாருக்கும் அந்த மொட்டை போட்டு அவரை அந்த மேக்கப்பில் பார்த்தாலே குழந்தை எத்தனை பேருமே மிக ரசிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக மேக்கப் பண்ணி அவங்கள அந்த கேமராக்கு முன்னாடி நிப்பாட்டி நடிப்பை வாங்கியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வகையான ஆடியன்ஸையும் கவர் பண்ணும். ஃபேமிலி, இப்போ நார்மலாக சினிமா பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்குது, பெண்கள் இருக்காங்க, இதைக்கு மேலே குழந்தைகள் அம்மா அப்பா இந்த படத்தை கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிக்கும்படியாக அந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வினோ, கல்யாண் ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும். திரை உலக சார்ந்து இல்லாத நான் ஒரு வெளி
மற்றொரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த திரைத்துறைக்கு எப்படி வந்தேன்னா, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சும்மா பணம் இருக்குது அப்படிங்கிறக்கா படம் எடுக்கிறது விஷயம் இல்லை. இந்த பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்குது, சரி சொல்கிறாங்க, சரி நீங்கள் மற்றவங்ககிட்ட பண்ணுறத விட அதுக்கு நான் செய்யட்டுமா. எல்லா ஆர்டிஸ்டையும் இது வந்து ஃபேக் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பட் இருந்தாலும் சொல்லிக்கூடிய அளவுக்கு, மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையாக ரஜினி, கமல், அஜித், விஜய், ரஜினி, சிம்பு, கார்த்திக், இன்னும் வில்லன் டைப்பில் மன்சூர் அலிகான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். ஆனால் இது போல் எல்லா கலைஞர்களையும் வச்சு படம் உருவாக்குறதுக்கான சான்ஸை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது ஒரு மக்கள்கிட்ட நல்லா ரீச்சபிள் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் எனக்கு முதல் படமாக கிடைச்சதுக்கு மிக 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 நன்றி. அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த படம் எனக்கு வந்து ஒரு மிக சிறப்பாக ஒரு சின்ன சஸ்பென்ஸான விஷயம்தான், பட் இருந்தாலும் இது வரைக்கும் நான் சொல்லலை. சந்தோஷமான நிகழ்வாகவும் இருக்குது. இந்த படம் எனக்கு டம்மி ஜோக்கர் வந்து ஒரு உன்று சக்தியாக இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு என்னையும் மாற்ற செஞ்சுருக்குது. அடுத்த ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கான முனைப்பில் எல்லா அடிப்படை வேலைகளையும் தயார் செஞ்சு கிட்டத்தட்ட லொக்கேஷனு, கதை, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 110 ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஷெட்யூல் பிரித்து என்னென்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணி எழுதி தயாராக வச்சுருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த உண்டு சக்தியாக இருந்த டம்மி ஜோக்கர் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற வேண்டும். நல்ல திரையரங்குகள் அத்தனை பேரும் வந்து கண்டுகளிச்சு ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய படத்தை அனைவரும் சப்போர்ட் பண்ண வேண்டும். இதுக்கு மீடியா மக்கள் அனைவருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் அடுத்த படம் அப்படிங்கிற சொல்கிறத நான் வந்துட்டு இது வரைக்கும் எல்லாருமே, ஈவன் அவங்க ஃபேமிலியிலேருந்து கூட சப்போர்ட் கிடைச்சது எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு ஒருபடி மேலே நமது ஃபேமிலி, இந்த திரை சினிமா அப்படின்னாலே யாரும் சல்லிகாசுக்கு மதிக்க மாட்டாங்க, அது எங்கள் ஊர் சைட்லேருந்து ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துலேருந்து இந்த சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகி என்னோடய மனைவியை தவிர்த்து யாருக்குமே அந்த திரைப்படம் பண்ணுறது தெரியாது. இது வரைக்கும் ஒரு கால் கூட எனக்கு வந்தது கிடையாது இது சார்ந்து. ஏன்னா அந்தளவுக்கு நான் சரி இது மதிக்க மாட்டாங்க, ஏன் ஒரு சக்ஸஸோடு போய் அடுத்தது அவங்களெல்லாம் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திக்கிற டம்மி ஜோக்கரை அனைவரும் சப்போர்ட் பண்ணி திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும். நன்றி.